ஸோ கைஸ், அக்டோபர் 10th இன்றைக்கி வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நேற்றுருந்தே பார்த்தோம்னா வேட்டையன் டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து சோசியல் மீடியாஸில் ட்ரெண்ட் ஆச்சு. நம்ம தளபதி ஃபேன்ஸ் தான் பார்த்தோம்னா வேறு லெவலில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா ப்ளஸ் இன்னொரு ஹேஷ்டேக்கும் கூட சேர்த்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படிங்கிறத நீங்களே ஸ்க்ரீனில் பாருங்கள். குறி வச்சது போதும் அப்படின்னு இன்னொரு ஹேஷ்டேக் போயிட்டுருக்கு, அதை நான் ஃபுல்லாக சொல்ல விரும்பல, அது ஏதாவது பிரச்சனையாயிடும். ஸோ இப்படி ஒரு ஹேஷ்டேக்கும் பார்த்தோன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ நேற்று பார்த்தோன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வேட்டைன் டிசாஸ்டர் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமாவும் அந்த ஹேஷ்டேக் போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா படத்தோட ரிசல்ட் பார்த்தோன்னா பெரிய அளவில் எல்லாருக்கும் பிடிக்கல அப்படின்ன மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நான் வந்து மார்னிங் வெயிட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 2 ஷோ முடியட்டும், அதுக்கப்புறமா ஃபேன்ஸ் பார்த்தோன்னா சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறமா ரிவ்யூவர்ஸ் வருவாங்க, அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் பார்த்த வரைக்குமே எல்லாருமே பார்த்தோன்னா ஒன் டைம் வாட்சபிள் மூவி, ஆவரேஜ் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜெயிலர் படத்தோட பார்த்தோன்னா ரொம்பவே கம்மியான எஃபர்ட் தான் அந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் ஜெயிலர் படத்துக்கும் இதுக்கும் பார்த்தோன்னா சம்மந்தம் இல்லை, அந்த படம் வேறு இந்த படம் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ஜெயிலர் பார்த்தோன்னா இந்த படத்துக்கூட கம்பேர் பண்ணுறதே ஃபஸ்ட்டு தப்பு. அதாவது அது ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் திரைப்படம். இது பார்த்தோன்னா ஞானவேல்ராஜ் ஒரு படம் ப்ளஸ் மெசேஜ் சொல்லுவார், அதுக்குள்ளே பார்த்தோன்னா சின்ன சின்ன கமர்ஷியல் வச்சிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இன்னும் படத்தை பார்க்கல. ஸோ அப்படி சொல்கிறாங்க. அதனால் இதை வந்து ஜெயிலர் கூட கம்பேர் பண்ணுறதே ஃபஸ்ட்டு தப்பு தான். ஆனாலும் பார்த்தோன்னா இந்த படம் செகண்ட் ஆஃப் மேலே லேக் அடிக்குது அப்படின்ன மாதிரி தான் நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஹானஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, இதுக்கு மேலே விஜய் ஃபேன்ஸ் பார்த்தோன்னா சும்மா இருப்பாங்களா? இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தோடனே பார்த்தோம்னா பயங்கரமாக வந்து ஹேஷ்டேக்கை இன்னுமே ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் சத்யன் ராமசாமியே பார்த்தோன்னா படத்தை பார்த்துட்டு டிசாஸ்டர் அப்படின்னு மாதிரி ஒரு இன்டர்வியூவில் உட்காந்து சொல்லிட்டு இருக்கா, அது டிசாஸ்டர் ஆனாலும் பிரச்சனை இல்லை, கூலி இருக்குது நாங்கள் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு சைடு பார்த்தோம்னா ஞானவேல் ராஜா வந்து ட்ரெய்லரில் ஒரு மாதிரி காட்டிட்டு படத்தில் ஒரு மாதிரி காட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா பப்ளிக் ரிவ்யூஸ் கொடுக்கும்போது ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவனே ஒத்துக்கிறான் போல் வேட்டையின் திரைப்படம் நல்லா இல்லை அப்படின்னு. போதுமே விஜய் ஃபேன்ஸ்க்கு இதே எடுத்து பார்த்தோன்னா பயங்கரமாக அவனையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து தர்பார் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் படமே போகுது அப்படின்னு. ஆனால் சன் டிவி காரனுக்கு நக்கல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கேடிவியில் இன்றைக்கி பார்த்தோன்னா தர்பார் ஓடிட்டுருக்கு, அங்கே போவேனா இதுவே பார்த்துருங்க அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறையா காமெடியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாஸில் போயிட்டுருக்கு. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் பார்த்தோன்னா ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படத்தை நம்ம பார்த்துட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலாம். அதனால் பார்த்தோம்னா நம்ம இதை பற்றி பெரிய அளவில் பேச வேண்டியதில்லை. பட் இதில் நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஹேஷ்டேக்கை பார்த்தோன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது. அதனால் பார்த்தோம்னா விஜய் ஃபேன்ஸ் உங்களை யாராவது அதில் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வேணாம், தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இது வந்து ரஜினி சார் படம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, படத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய பேரோட உழைப்புன்றது இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாமே வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஒருத்தருக்காக நம்ம எல்லாத்தோட உழைப்பும் பார்த்தோன்னா கண்டிப்பாக பண்ண இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறது நம்ம பார்த்தோன்னா பண்ணுறது சரியான ஒரு விஷயமே எனக்கு தெரியல. ரஜினி சார் மேலே நிறைய பேருக்கு இந்த மாதிரியான பிரச்சனையில் கோபம் இருக்குது, அதனால் பார்த்தோன்னா இப்படி பண்ணிட்டுருக்காங்க. ரஜினி சார் மேலே அப்படிங்கிறதையும் தாண்டி ரஜினி சார் ஃபேன்ஸ் மேலே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணதே கோட் டிசாஸ்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டு ரஜினி ஃபேன்ஸ் தான் கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது பண்ணாங்க. இப்போ ப்ளஸ் விஜய் ஃபேன்ஸ் பார்த்தோம்னா நிறைய பேர் அதை மனசில் வச்சு தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து ரஜினி ஃபேன்ஸ் தானே, அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம், அவங்கள பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு திருந்த சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸில் இன்னொரு டைப் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ சோசியல் மீடியா நினச்சா ஒரு படத்தை ஹிட் ஆகும் ஃப்ளாப் ஆகும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்தாச்சு. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தோன்னா படத்தோட ரிப்போர்ட்டும் பார்த்தோம்னா ரொம்ப அபோவ் அவரேஜாக தான் வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் படத்தை பார்க்காம நம்ம பேசிகிட்டு இருக்கிறது சரியாக வராது. ஸோ மேபி படத்தை பார்த்துட்டா நம்ம அதை பற்றி பேசலாம்னு தோணுது. ஸோ யாராவது படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஏச தளபதி ஃபேனாக இல்லாமல் ஒரு சினிமாவில் வர படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா தவறான ஹேஷ்டேக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா தளபதியும் அதை விரும்ப மாட்டார். மார்னிங் வந்து தளபதி வேறு பார்த்தோன்னா வேட்டையின் திரைப்படத்தை பார்த்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. பட் இப்போ வரைக்கும் அது கன்ஃபார்மாக இல்லையா அப்படிங்கிறது தெரியல, அதை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம். இன்னொரு சைடு சூர்யா ஃபேன்ஸ் வர பார்த்தோம்னா ஞானவேல் ராஜாவை திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பார்த்தா வந்து கங்குவாத்ரி படத்தை போஸ்ட்பெண்ட் பண்ணேன், கமனு ரிலீஸ் பண்ணியிருந்தா கிளாஷ் வின்னர் அப்படின்னு பேராது எடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி அந்த டாபிக் ஒரு சைடு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டுருக்கு வேட்டையின் படம் மூலமாக. ஸோ என்ன பொறுத்த வரைக்குமே நான் எவ்வளோ ரிவ்யூஸ் பார்ப்பேன், பட் இருந்தாலும் அந்த படத்தை நான் ஒன் டைமாவது பார்த்துட்டு தான் நான் டிசைட் பண்ணுவேன். அதை மாதிரி டிசைட் பண்ணிக்கிறது தான் நல்லது. அதனால் எல்லோரும் பார்த்தோம்னா பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.